வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோனியுடைய இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணியிருக்குது அவங்களுடைய ப்ரீமியம் டிடபிள்யூஎஸ் ஆன சோனி WF-1000XM5 அப்படின்ற இந்த டிடபிள்யூஎஸ் உடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நான் என்னென்னலாம் ஃபீல் பண்ணேன், இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் திங் நான் பார்க்க போகிறது பில்ட் குவாலிட்டி. ஸோ பில்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் பிளாஸ்டிக் தான். பட் இது ஒரு ரொம்ப ஸ்டர்டியான பிளாஸ்டிக், நீங்கள் எந்த இடத்துலையுமே இந்த பிளாஸ்டிக்கை ஒரு குறையாக சொல்ல முடியாது. நல்லா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. தென் முக்கியமாக இந்த மேக்னெட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து செம்மையாக இருக்குது. கிளிக்கி சவுண்டை பற்றி நான் பேசலை. இந்த மேக்னெட்டோட அந்த ஃபோர்ஸே உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை நான் ஏன் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா இது ரொம்ப முக்கியம். எதனால் அப்படின்னா, இதை நான் பைக்கில் போயிட்டுருக்கும்போது இது லிட்டரலாக என் பாக்கெட்லேருந்து கீழே விழுந்துருச்சு. ரெண்டு இதை நான் எடுத்த இடத்துலேருந்து 2 அடி தள்ளி ஒரு வாய்க்கால். இப்போ இது மட்டும் அந்த இடத்துல ஓப்பன் ஆகிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பட்ஸ் வெளியே விழுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இது ரொம்ப ரிஸ்கில். ஆனால் இது எனக்கு கீழே விழுந்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கூட ஓப்பன் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு இது ஸ்ட்ராங்கான மேக்னெட் தான். ப்ளஸ் உள்ள பட்ஸில் இருக்கிற மேக்னெட்டுமே ஸ்ட்ராங் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன ஆட்டாலும் இது விழாது, ரெண்டுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது நல்லா இருக்குது. லுக்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இது பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டைலிஷான ஒரு சட்டிலான இயர்ஃபோன் மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இட் லுக்ஸ் ப்ரீமியம். ப்ளஸ் இதை ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி, ஐ மீன் ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிட்டு போகலாம், உங்களுக்கு பல்க்கான ஃபீல் எதுவும் கொடுக்காது. ஓகேவா? தென் அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க இது சார்ஜிங்க்கு. ப்ளஸ் இது வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் மேலே ப்ளேஸ் பண்ண போதும் உங்களுக்கு சார்ஜ் ஆரம்பிச்சிடும். தென் அடுத்து பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ப்ளூடூத் மோடுக்கு, அதாவது பேரிங் மோடுக்கு இதை கொண்டு போகிறதுக்காக. இதுக்கு முன்னாடி உள்ள வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 இயர்பட்ஸையும் காதில் வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், அப்படின் தான் அது பேரிங் மோடு போகும். பட் இதில் ஒரு பட்டன் கொடுத்துருக்கிறது, அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தென் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.3 இருக்குது இதில். ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணி இந்த 1 மந்த்தில் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு தடவை கூட இதில் கனெக்ஷன் ஃபெயிலான இஷ்யூ வந்ததே கிடையாது. இது நான் எப்போ கனெக்ட் பண்ணாலும் சரி, நானாக அதை டிஸ்கனெக்ட் பண்ணாத வரைக்கும் இது எந்த இடத்துலையுமே டிஸ்கனெக்ட் ஆனது கிடையாது. ஸோ கனெக்ஷனில் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, பிரச்சனை இல்லை. தென் அடுத்து இந்த டிடபிள்யூஎஸில் ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் பேசாத ஒரு விஷயம் என்னென்னா, வீடியோ பார்க்கும்போது சில நேரங்களில் லேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த விஷயம் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் இது ஃபீல் ஆகுது. முக்கியமாக இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கும்போது சில நேரம் வாய்ஸுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் எதுவும் அன்சிங்க் ஆன மாதிரியே இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு போட்டிங்க அப்படின்னா அப்போ அது கிளியர் ஆயிடுது. அப்புறம் இன்னும் சில நேரத்தில் ரீல்ஸில் இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. ரீல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு சில லேகை நான் ஃபீல் பண்ணேன். அதுவுமே நீங்கள் ஒன்ஸ் அதை நீங்கள் ரீலோட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் அப்போ உங்களுக்கு தெளிவாக அது போக ஆரம்பிச்சிருது. ஸோ இது மேபி அப்டேட்டில் அவங்க வந்து அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ரொம்ப ரேரான டைமில் இருக்குது. ஓகேவா? தென் அடுத்து சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோனி ஹெட்ஃபோன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்பில் இது பேர் ஆகும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பட்ஸை வெளியே எடுத்தால் தான் இது கனெக்ட் ஆகும். பட்ஸை வெளியே எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதோட அந்த ஹெட்ஃபோன் ஆப்பில் இது உங்களுக்கு பேர் ஆகிடும். ஓகேவா? இந்த ஆப்போட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஆப்போட ஃபீச்சர்ஸ் இல்லை, இந்த ஹெட்ஃபோனோட ஃபீச்சர்ஸ்னு மட்டுமே என்னால் தனியாக 10 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபீச்சர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறது கிடையாது. இது ரிவ்யூன்ற பெர்ஸ்பெக்டிவ்லையும் இந்த வீடியோ போட்டோம். ஓகேவா? நீங்கள் காதில் போட்டிருக்கும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனில் வந்துச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக அந்த நோட்டிஃபிகேஷனை இந்த ஹெட்ஃபோன்ஸில் ரீட் கூட பண்ண முடியும். உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ஹெட்ஃபோனை அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன இருந்தாலும், யார்கிட்ட அந்த மெசேஜ் வந்திருக்கு, என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணும். இதுலேயும் உங்களால் இண்டிவிஜுவலாக கூகுள் அசிஸ்டண்ட்டை கூட ட்ரிகர் பண்ணிக்க முடியும். அதை ட்ரிகர் பண்ணி அதுலேருந்து உங்களால் டேரெக்டாக சாங்ஸ் கேட்க முடியும். ஸ்பாட்டிஃபை ஆப் லிங்க் பண்ணி வச்சு கூட, அப்போ இன்னும் 2 ஆப் இருக்குது, அதை நம்ம ஆக்சுவலி யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஸ்பாட்டிஃபை இங்கே இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் கொடுத்துருக்க ஈக்குவலைசரே உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அது வேண்டானாலும் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி ஒரு ஈக்குவலைசரை உங்களை டியூன் பண்ணிக்க முடியும். தென் இந்த ஹெட்ஃபோன்ஸோட முக்கியமான ஒரு சப்போர்ட் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து இது பெர்ஃபெக்ட். இந்த ஹோம்லேண்டரோட ஒரு மீம் கூட இருக்கு பார்த்தீங்களா, இட் வாஸ் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எவ்ரிதிங் டவுன் டு தி லாஸ்ட் மைனூட் டீடைல்ஸ். இதில் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் நார்மலான ரேட்டு கம்மியான ஹெட்ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிட்டு இதில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான டிஸ்பிளே கிடைக்கும். ஐ மீன் நீங்கள் வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய இது தெரில. பட் நீங்கள் அவுட் சைட் வெளியே உள்ள நாய்ஸை உங்கள் காது கேட்டுட்டு இந்த ஹெட்ஃபோனை போட்டு நாய்ஸ் கேன்சல் ஆன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அமைதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஓகேவா? தென் அடுத்து இந்த இயர்ஃபோன்ஸ் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் எனக்கு வந்து சில இடங்களில் பிரச்சனை இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் ஏர்டிப்ஸ். நம்ம நார்மலாக நம்மளோட டிடபிள்யூஎஸில் யூஸ் பண்ணுறது எல்லாமே சிலிக்கான் ஏர்டிப்ஸ். ஓகேவா? அது ரப்பர் மாதிரி இருக்கும், இது வந்து ஃபோம் ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன். இது வந்து முதல் விஷயம் என்னென்னா, இது நம்ம யூஸ் பண்ண 4 அடையுள்ள இது வந்து டேமேஜ் ஆகும்.
இப்போ நீங்கள் இதுவே பார்த்தீங்கன்னா என்னோட இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இது வந்து லைட்டாக கிளிய ஆரம்பிச்சிச்சு ஓகேவா. ஸோ இது வந்து நாலு டேமேஜ் ஆகும். இதுக்கு நம்ம கொடுக்க போகிற ஒரு ப்ரீமியமான ப்ரைஸ்க்கு இந்த மாதிரி இது ஒரு மாதத்தில் டேமேஜ் ஆகிறதும் சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அதே நேரத்தில் இது இது நீங்கள் சிலிகான் ஏர்டிப்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஏர்டிப்ஸ் நீங்கள் மூவ் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காதில் வலி கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. வந்து நீங்கள் அமுக்குறீங்க அப்படின்னா அமைக்கணும். நீங்கள் அதாவது நீங்கள் காதுக்குள்ளே இதை மாற்றுறதே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சுற்றி ஃபிட் பண்ணி உள்ளே திணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்படி திணிக்கிறப்ப அந்த அந்த ஃபோம் ஏர்டிப்ஸ் அமுங்கி காதுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகி உங்களுக்கு டைட்டாக சீல் பண்ணும் ஓகேவா. ஸோ அப்படி இருக்கிறப்ப இது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இரிட்டேஷனாக தான் இருந்துச்சு. இப்போ எனக்கு ஓரளவுக்கு பழகிருச்சு. ஆனாலுமே இந்த சிலிக்கான் இயர்டிப்ஸ் மாதிரி எனக்கு ரொம்பவே இது கம்ஃபர்டபுளாக இல்லை. தென் அடுத்து மைக்ரோஃபோன் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே இங்கே சூப்பராக பண்ணியிருந்தேன். இந்த ஹெட்ஃபோனோட ஒரு மூணு முக்கியமான செல்லிங் பாயிண்ட் என்னன்னா இதோட நாய்ஸ் கேன்சலேஷன், அடுத்து இதோட மைக் குவாலிட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி. மைக் குவாலிட்டியும் இதில் வந்து அப் டு தமா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஃபோன் பேசும்போதெல்லாம் சரி உங்களுக்கு ரொம்பவே கிளியரான ஆடியோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கனால கேட்க முடியுது. அவங்க பேசுகிறதையுமே இது ரொம்பவே தெளிவாக எனக்கு கொடுக்குது ஓகேவா. நல்ல ஒரு கிளாரிட்டியான நாய்ஸ் இல்லாத ஒரு ஆடியோவை இது கொடுக்க முடியுது. ஸோ மைக் குவாலிட்டியுமே இங்கே சூப்பராக இருக்குது. தென் அடுத்தது சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்தால் தான் எனக்கு வந்து பேசிக்காக இந்த பேஸ் மாதிரியான அதிகமாக பேஸ் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு சவுண்ட் ஸ்டேஜிங் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த விஷயம் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலுமே கொஞ்சம் பேஸ் மூசோட தான் இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் ஈக்குவலைஸில் போய் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஓகே, அப்படி பார்த்தாலுமே இதோட அந்த கிளாரிட்டி, அந்த மியூசிக், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட கிளாரிட்டிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உங்களால் ரொம்ப தெளிவாக அதில் கேட்க முடியுது. மற்ற இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வர்றப்ப சரி ரொம்ப அதில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த செப்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது யூஸ் அந்த செப்பரேஷனோட அந்த ஃபீல் நமக்கு நல்லாவே கிடைக்குது. இதோட மியூசிக் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மியூசிக் குவாலிட்டி கண்டிப்பாக அதில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மூணு விஷயத்துலையுமே இதில் வந்து எந்த நெகட்டிவும் சொல்லிட முடியாது. அந்த அளவுக்கு இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. தென் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் மட்டுமே உங்களுக்கு 8 hours வரை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட சேர்த்து மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சல் எனேபிள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு இருக்கிறப்ப 8 hoursன்றது மோர் ஆர் லெஸ் எனக்கு வந்துச்சு ஓகேவா. தென் இந்த கேஸோடு சேர்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours இருக்கும் அப்படின்றாங்க. இதுவுமே ஓகேவாக தான் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு கிட்டத்தட்ட 24 hours மோர் ஆர்லெஸ் வந்துடும். ஸோ பேட்டரி லைஃப் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்குது. தென் அப்புறம் அந்த ஆடியோ குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து எல்டாக் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எல்டாக்ன்றது ஒரு ப்ரீமியமான கோடக், சோனியோடைய கோடக். அதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் இதோட ஆப்பில் நீங்கள் இன்னும் ஒரு கஸ்டமைசேஷன் கூட பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து ஆடியோ குவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணியிருக்கணுமா இல்லை கனெக்ஷனை ப்ரிஃபர் பண்ணியிருக்கணுமா அப்படின்ட்டு. நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி அப்படின்றது அப்படி வச்சுருக்கேன். மேபி உங்களுக்கு கனெக்ஷன் அந்த மாதிரி உடனே நீங்கள் அதையும் மாற்றிக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த ஹெட்ஃபோன்ஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது சோனியுடைய ஒரு ப்ரீமியம் லைன் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,990 அப்படின்ற ப்ரைஸுக்கு இப்போ குரோமா இந்த மாதிரி சைட்லலாம் உங்களுக்கு சேல் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 25,000 rupees அந்த ஹெட்ஃபோன்ஸுக்கு. உங்களுக்கு வந்து மணியை பற்றி பிரச்சனை இல்லை, எனக்கு ஒரு ப்ரீமியம் சவுண்ட் குவாலிட்டி உள்ள ஹெட்ஃபோன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கண்ணை மூடிட்டு இதை கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது. இதோட முந்தைய வருஷனான WF-1000XM4 பேரே பெருசாக இருக்குது. பட் ஓகே, அந்த 1000XM4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமேசான் சைடில் 12,000 rupees ப்ரைஸ்க்கு அமேசானில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் இது வாங்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுத்தீங்கன்னா, ஐ மீன் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இந்த ஹெட்ஃபோன்ஸ்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு ப்ரைஸ்க்கு இது வந்து தாறுமாறான ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 25,000K இது ஒர்த் தான் ஓகேவா. அந்தளவுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு இதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட இயர் டிப்ஸ் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இது சுத்தமாக செட்டே ஆகலை. இதை நான் இப்போதைக்கு சரி பரவாயில்ல யூஸ் பண்ணி பார்ப்பேன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் சிலிக்கான் இயர் டிப்ஸோ இல்லை ஃபோம்லேயே வேறு ஒரு ப்ராண்ட் ஏதோ வாங்கி போடலான்னு தான் எனக்கு அது எப்படி இருக்குன்ட்டு அப்படி போட்டேன்னா இது எனக்கு இந்த ஃபோமில் பிரச்சனையா இல்லை ஃபோம்லேயே பிரச்சனையா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். அதை நான் போட்டேன் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கூட உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா. தென் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 sizes கொடுக்குறோம். இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஸ்மால், இதே மாதிரி எக்ஸஸ் அப்படின்ட்டு இன்னும் இதை விட சின்ன சைஸ் ஃபோமும் இருக்குது. நார்மலாக வந்து மீடியம் சைஸ் ஃபோம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மீடியம் சைஸ் ஃபோம் தான் இருக்கிறதுலே செம்ம டைட்டாக காதுக்குள்ளே போய் ஃபிட் ஆகும். அதுதான் எனக்கு அந்த காது இந்த இரிட்டேஷனே கொண்டு வந்து நினைக்கிங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சிட்ட சின்னதாக போட்டேன். இது எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் எனக்கு இந்த ஃபோமுன்றது கொஞ்சம் உறுத்திக்கிட்டே தான் இருக்குது. இது உங்களுக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக செட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். எனக்கு இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. மேபி இன்னும் பழகிடுமோ என்னவோ ஓகேவா. எனக்கு இந்த ஹெட்ஃபோன்ஸில் நெகட்டிவாக பட்டது இந்த ஒரு விஷயம் தான் ஓகேவா. ஸோ இதுதான் இந்த சோனி ஒனி WF-1000XM5 TWS. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா எனக்கு அமௌண்ட்டில் தேவைப்பா, எனக்கு வந்து ஒரு ப்ரீமியம் சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நாய்ஸ் கன்சர்வேஷன் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். தென் இதோட ஃபீச்சர்ஸை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் அந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டுவிடுங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோ இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்டில் தென் திஸ் இஸ் ஆர்வி ஃப்ரம் ஆர்வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.